2500 ரூபா. அஞ்சு பேர் பெரிய சம்பவம் இருக்கு. என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுக்கிறோம். தட்டு தட்டு தட்டுன்னு உங்களுக்காக தட்டுறோம். வெய்ய காலங்கிறனால நாங்கள் பைக் ரைடை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கார் ரைடை ஆரம்பிச்சிருக்கோம். புலிக்குட்டி அங்க பாருங்க, புலிக்குட்டி பாத்தீங்களா? சரி, மேல ரூம்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கேன். நாலு மணிக்கு விழி போகுது, இன்னும் ரூம் கிடைக்காம சுத்திட்டு இருக்கோம். என்ன ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் நம்ம இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம்னா, கூருக்கு போக போகிறோம். இங்கேருந்து கூருக்கு போகிறோமா ஊருக்கு போகிறோமா நாளைக்கு முடியும். பஸ் இங்கே ரூம் இருக்க மாட்டேங்குது. அப்படி வந்தீங்கன்னா ஒரு மேட்ச் அப் பண்ணிடலாம். அப்படியானா அதான் இருக்குண்ணா. One eternity later. ரூம் ஒரு வழியாக எடுத்து மணி பார்த்தீங்களா, ரூம் எடுக்க டைம் பார்த்தீங்களா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்களா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்கே இருக்கவங்களாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவருங்க இந்தியன், இந்தியனோட இந்தியன் தாத்தாவோட சாரு. ஏன்டா குரங்கு மாதிரி அங்கே இங்கே அவசரப்பட்டு முதுகுக்கு உடைச்சிடாதீங்க. இல்லை குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா, இங்கே வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? The next day. Hi friends, good morning. நான் 4:30 ஒரு ரூம் கிடச்சிது. ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரம் தேடினதுக்கு சூப்பரான ஒரு ரூம் கிடச்சிது. செம்மையாக ஒரு செம்மையான ஒரு பிளேஸு. பக்கத்துலேயே இங்கே தான் அருவி இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் இருக்கு நிறையா. அது என்ன, அது என்ன ப்ரூட்ஸுங்க? அது ஃபேஷன் ப்ரூட்ஸ். ஃபேஷன் ஃபேஷன் ப்ரூட் சக்கரைக்கு அவர் தான் நம்ம நமக்காக ரூம் கொடுத்தது. நைட்டு 4 மணின்னு பாராம ரூம்ல ஓகே பண்ணு. அடாரா 4 மணிக்கு இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தரது கஷ்டம். நீங்களா வலிக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கீழோட ரூமோட வியூ காமிக்கிறோம். நல்லா சூப்பரா இருக்குங்க பாருங்க. நம்ம ஃப்ரீயா உட்காரக்க எப்படி வியூ பாருங்க. சம்மனா வேலை உள்ளது நம்ம நினைச்சது. ஜாலியா நான் சாப்பிட்டுட்டு வியூ பார்த்துட்டு காலையில ரூம் சாப்பாடு டிவி இந்த பேக் வியூ பார்த்தீங்களா, சுத்தான ஒரு மரமான ஏரியா. ஒரு கொய்யாப்பழம் இருக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் கொய்யாப்பழம். விழுந்துடாதீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
ஏட்டா கஷ்டப்பட்டு ஏறி. ஏட்டா இது என்ன பழம் இது? மதுரை நெல்லி. மதுரை நெல்லி. மதுரை நெல்லி நல்லா சாப்பிட்டா ஒரு செம்ம டேஸ்டா. பேசு, கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. என்ன மனுஷன்? நம்ம கார் நேற்று புதுசாக எடுத்தோம். கொஞ்சம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பார்த்துக்க நானும் பெரிய ரவுடி தான். ஏடிவி வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்மளை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆமாம், இப்போ நம்ம கேடிஆர் வந்து ஏடிவி வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. நம்ம தோழர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அம்மா கேடிஆர் வந்து கேடிஆர் என்னதான் இருந்தாலும் கேடிஆர் தானப்பா. கண்டுபிடிச்சிட்டாரப்பா. உள்ளும் பொடியாட்டா அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கேடிஆர் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாருங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டாரு கேடிஆர். கேடிஆர்னா சும்மாவா? அதுலேயும் கேடா, அதுலையும் கேட்கலாம். சே தள்ளுங்க இங்கே. எல்லா வண்டியும் ரெடி பண்ணிட்டு போவாரு. நண்பர்கள் பர்சேஸ் வாங்கியிருக்காரு பாத்தீங்களா? இவரு இங்கே காமிங்க பாத்தீங்களா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எம்ஜிஆர் பல எம்ஜிஆரா இருக்காரா இல்லையா? ஆல் பேண்ட் பேண்ட் பாத்தீங்களா? அருவிக்கு வந்தாச்சு. அருவிக்கு போறதுக்கு முன்னாடி டிக்கெட் எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 25 ரூபாய். ஒரு ஆளுக்கு 65 ரூபா டிக்கெட். டிக்கெட் ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு அருவிக்கு. ஒரு ஆஃப் ரோடுக்கு தான் நடந்து போகிறோம். பைக்கில் உள்ள விட மாட்டாங்க. டிக்கெட் எங்கள் அக்கா, டிக்கெட் எங்கள் அக்கா கிட்ட தான் கொடுக்கணும். ஆ நண்பர்கள் நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. அபுபாய் கிட்ட மட்டும் சிகரெட் இருந்தது மாட்டிட்டாரு. அப்படி இல்லை, நீங்கள் அடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்கு ஏதாவது சின்ன ஃபயர் ஆச்சுன்னாலும் ஃபுல்லாகவே பிடிச்சிரு. நம்மளும் சேர்ந்து ஃபயர் ஆகிடும். ஆமாம், அதனால போலாம் போல ரெய். வீடியோ
ஐயா ரெண்டாவது கொல்லி ஹில்ஸா அவுந்துருச்சே. ஒரு மாதம் கூட ஆகலை கொல்லி ஹில்ஸ் போயிட்டு வந்து அது சரியான ஹைட்டான படிக்கட்டு அதை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து திரும்ப அதே மாதிரி தான் இருக்குது. அதில் பாதி இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான் ஏறக்கெல்லாம். நான் அருவி சூப்பராக இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சுட்டு போகலாம். மலை மலைக்கு நடுவால் தான் இந்த அருவி இருக்கு. அருவியில் சூப்பரான ஒரு குளியல் குளிச்சாச்சு. அப்படியே கிளம்ப போகிறேன் இங்கிறது. வயநாட்டிலேருந்து இங்கே வந்து கிளம்பிட்டோம். ஒரு சில இடம் தான் நேற்று கவர் பண்ண முடிஞ்சது. பார்த்தா நேற்றுலாம் டயர்ட் ஆகிட்டோம், வந்து தூங்கிட்டோம். நேற்று 6 மணிக்கு தூங்குறது விடிய காலம் தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ போனீங்கன்னா அந்த சைக்கிள் ரைடு ரோப் ரைடெல்லாம் இருக்குது, போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நான் டபுள் சைடு எடுத்துக்கிறேன். டபுள் சைடு அதில் எதோ இருக்குது, டபுள் சைடு ரெண்டு. ஏய் பாம்பே சப்பாரி அதான் யோரே, பெரியான பாம்பு. நான் எவ்வளோ பெரிய பாம்பு தெரியுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.